कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन अरिदु अरिदु मानिडराय पिरत्तल अरिदु अदुवुम कून कुरुडु सेविडु नींगी पिरत्तल अरिदिलुम अरिदु एन्रु अवैयार सोन्नार அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதாவது மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னம்னா செவ்வாயினுடைய ஆட்சி வீடு, காலப்புருஷத்துவப்படி அது முதல் ராசி, நெருப்பு ராசி. அப்போ இந்த செவ்வாய் வந்து இந்த ராசியிலேயே ஆட்சியாக இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆட்சின்னா சொந்த வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகர் உடல் நல்ல கட்டுக்கோப்பான அமைப்புடையவர், உடல் சற்று பருத்த உடலாக காணப்படும், ஒரு சிலருக்கு உயரம் கம்மியாக இருப்பாங்க, உள்ளமான உருவமானவர்கள், உடல் பருமனை உடையவர்கள், சிவந்த கண்களை உடையவர்கள். இந்த செவ்வாய் வலுவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அமைப்புகளை இவர்கள்லாம் பெற்றிருப்பாங்க. அப்போ செவ்வாய் இப்போ மற்ற கிரகங்களை பற்றி நம்ம எடுத்துக்க வேணாம், ஏன்னா மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு ராசியை செவ்வாயை மட்டும் வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ செவ்வாய் எந்த இடத்துல எந்த அமைப்பில் இருந்தால் அவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான், அவருடைய தொழில் எப்படி இருக்கும், அவருடைய ஜீவனம் அல்லது மனைவி மக்கள் இந்த மாதிரி அமைப்பில் அவர் எந்த கிரகத்தை வைக்கணும்னா அந்த செவ்வாயை மட்டும் நம்ம இந்த ராசிக்கு உள்ளதை எடுத்துக்கிறோம். அப்போ பொதுவாகவே செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலே அது உடல் வந்து திடகாத்திரமாகவும் இருக்கும், உடல் ஆள் உருவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி அமைப்பில் செவ்வாய் இருக்கிறதுக்கணுங்க இந்த அமைப்பில் இருப்பாங்க. சரி, ரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செவ்வாய் ரெண்டில் இருப்பது சற்று வாக்கு வன்மை கூடும், அதாவது ஒரு வார்த்தையை பேசுகிறோம்னா திடீர்னு கோபப்பட்டு பேசுவாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும். அப்போ இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்குங்கிறதுனால அப்போ அந்த குடும்பத்தை பற்றியும் பார்க்கலாம். அப்போ செவ்வாய் ரெண்டில் இருப்பது குடும்பத்தோடு நட்பாக இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அது மனைவிக்காக உழைப்பாங்க, தன வருமானம் கூட இருக்கும், செலவுகள் குறைச்சிக்குவாங்க, கஞ்சத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி அமைப்புகளை அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அல்லது லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி எந்த கிரகத்தோடு தொடர்பு வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களை அதிகமாக கொண்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுக்கரனோட சேர்ந்திருக்கார் செவ்வாய் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சுக்கரன் பொதுவாக பெண் கிரகம்,
காமத்தை தூண்டக்கூடிய கிரகம். அப்போ பொதுவாகவே இந்த செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்திருந்தால் காமத்தினோட பால் அதிக ஈர்ப்புத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அவர் உண்டு. அப்போ அந்த செவ்வாய் வந்து இன்னும் கேதுவோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த செவ்வாய் கேதுவோ சுக்கரன் மூன்று கிரகம் தொடர்பட்டுருக்காங்கன்னா அப்போ இந்த செவ்வாய் வந்து அதிகமான காமத்தை கொடுக்கும், சில சிக்கலுக்குள்ளான அமைப்பில் கொண்டு கொடுக்கும், கொண்டு விடும். இந்த மாதிரி அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் அல்லது ஒரு ராசி அமைப்பில் லக்னாதிபதி யாருடைய கிரகத்தோடு தொடர்பு இருக்கிறாரோ அவருடைய எண்ணங்கள் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கும். அப்போ கேது சேர்ந்திருந்தால் அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடும் இருக்குங்க. அப்போ ராகு சேர்ந்திருந்தால் சில திருட்டுத்தனம் கூட இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த கிரகம் எதுவோடு சேர்ந்திருக்கோ அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய குணாசியங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்போ ரெண்டில் வந்து செவ்வாய் சுக்கரோட சேர்ந்திருப்பது ஒரு தன பலன் உண்டு, குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பாங்க, மனைவி மக்களோட சிறப்பாக இருப்பாங்க, குழந்தைகளோட பாசமாக இருப்பாங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. இந்த அமைப்புகளை இந்த செவ்வாய் உண்டு அமைப்பை வச்சு சொல்லலாம். அப்போ ஒரு கிரகம் வந்து அடுத்து ராசியாதிபதி என்ற மேசக்காரகனுடைய செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருந்தால் அப்போ மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம், தைரியம் நிறைய இருக்கும், எதுக்கும் துணிந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இப்போ மூணாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம், சகோதர தோஷத்தை ஏற்படுத்தும், இளைய சகோதரர் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் இளையவரோட ஒற்றுமையோடு இருக்க மாட்டாங்க. இந்த அமைப்பில் இந்த செவ்வாயை வச்சு சொல்லலாம். அப்போ இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தால் பொதுவாக செவ்வாய் நாலாம் இடம் இருப்பது தோஷமா அப்படின்னா பொதுவாக மேஷம் கடகம் இந்த அமைப்பில் பார்க்கும்போது தோஷம் என்று சொன்னாலும் அது பரிகார தோஷமாக மாறிடும். அப்போ செவ்வாய் தோஷமும் கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இலக்கணத்திற்கு இந்த நாளில் செவ்வாய் இருப்பது தோஷம் என்ற இல்லைன்னு சொல்லலாம். அப்போ சந்திரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சந்திரன் வீட்டில் அமர்ந்திருப்பது நாலாம் இடம், சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ நீர் வீட்டில் இருந்திருந்தால் நீர் இடம் மனைகள் நிறைய வாங்கி போடுவாங்க, வீடு மனைகள் நிறைய கட்டுவாங்க, தாயோடு அன்போடு இருப்பாங்க, தாயினுடைய அரணையில் வைப்பாங்க, தாயினுடைய இடம் மாதிரி தாய் அமைப்பு வீட்டில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு உண்டு, நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வாங்க. ஏன்னா கடகராசிங்கிறதுனால பொதுவாக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனைகள் சிறப்பாக அமைச்சுக்குவாங்க. ஆடு மாடுகள் வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து சேர்ந்துடும். அதுவே செவ்வாதிசை நடைமுறையிலேருந்து சந்திர திசை நடைமுறையிலிருந்தால் இன்னும் அதிகமான பலனை கொடுக்கும். அப்போ இந்த செவ்வாய் என்பது நாலாம் இடத்துல இருப்பது ஒரு யோகம்னே சொல்லலாம். இப்போ மேசராசி அதில் மேசலக்கணக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அஞ்சில் இருப்பது யோகத்தை கொடுக்கும். பொதுவாக மூத்தது பின்பிள்ளைய பிறக்கும். அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ அஞ்சாம் இடத்துல போய் உட்காரலாம், பூர்வீகத்தில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். பாட்டன் பாட்டின் அல்ல இவங்களோட நட்பெல்லாம் அதிகமான நட்போடு இருக்கலாம். அப்போ அஞ்சாம் இடம் என்பது புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தாருனாலே அது ஒரு அருமையான யோகம், சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி அப்போ சூரியன் வீட்டில் அமர்ந்து அல்லது குரு பார்வையில் சுவர் பார்வை பெற்று இருந்திருந்தாருன்னா தெய்வரெல்லாம் நிறைய இருக்கும், பெயரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பொதுவாக லக்னாதிபதி அஞ்சாம் இடம் சிம்ம வீட்டில் உட்காந்தாலே இன்னும் நல்ல சிவந்த நிறங்களை உடையவங்களாக இருப்பாங்க. அதான் கண்கள் சிவப்பாக இருக்கும். இந்த கோபம் மட்டும் எப்பொழுதும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அப்போ அஞ்சாம் இடம் வலுவான இடம். அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல உட்காந்தாருன்னா செவ்வாய் ஆறில் இருப்பது எதிரியை வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி ஆறில் மறையலாமா? மறையலாம். ஏன்னா அவர் எட்டாம் இடத்துக்குடைய வராமல் வர்றதுனால அவர் ஆறில் மறையலாம். அப்போ ஆறில் மறையுது என்பது எதிரியினுடைய செயலை மறியலாம், எதிர்ப்புகள் இருக்காது, எதிர்மையை வெல்லலாம், இந்த மாதிரி திறமைகள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் அதாவது தாய் வழி அல்ல தகப்பன் வழி வர்க்கத்தில் அது அத்தைங்கிறதுல கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கும். அது தானே தவிர அப்போ செவ்வாய் ஆறில் இருப்பது ஒரு சிறப்பான யோகம் என்று சொல்லலாம். ஏழில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏழில் செவ்வாய் இருந்தால் காலம் கடந்து திருமணம் நடக்கும், உடனடியாக திருமணம் நடக்க இளமையில் திருமணம் நடந்தால் சுகப்படாது. நேரடி சொந்தத்தில் போகிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை, அந்நியத்தில் போகலாமா? போகலாம். அந்த மாதிரி தூரத்து சொந்தங்களில் போகலாம். இப்போ மனைவி என்பது சிறப்பாக வருவாங்களா அப்படின்னா மனைவி சிறப்பாக இருப்பாங்க, படித்த மனைவியாக வருவாங்க. அது லக்னாதிபதியை விட ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருந்தா அப்போ மனைவி சார்ந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க, மனைவிக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இந்த அமைப்புகள்லாம் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு. எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதுவும் சிறப்பான அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி அவர் எட்டாம் இடத்துல ஆட்சி பெறுங்கிறதுனால அப்போ லக்னம் ராசி வலுவாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்,
அதெல்லாம் உடலில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா எட்டில் செவ்வாய் இருந்தால் கண்ணு அந்த மாதிரி அமைப்பு, கண்ணங்களை தவிர்க்கணும், வெளியிடங்களை போகிறவங்கிற தவிர்க்கணும், பொறுமையாக எதுலேயும் முடிவெடுக்கணும், நிதானமாக முடிவெடுக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா இந்த செவ்வாய் எட்டில் இருப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒன்பதில் இருப்பது யோகம்தானா அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருப்பதும் யோகம்தான். ஏன்னா ஒரு லக்னாதிபதி என்பது ஒரு திரிகோண ஸ்தானத்திலிருந்து அப்போ ஒன்பதில் இருந்தான்னா அப்போ ஒரு நல்ல அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கும், தகப்பனார்களுடைய அன்பு கிடைக்கும், சொத்துக்களில் நிறைய சேர்க்கை செல்லலாம், இடம் விட்டு இடம் வாங்கலாம், வெளியூர் பயணம் நீண்ட பயணத்தை மேற்கொள்ளலாம், வெளிநாடு செல்லலாம். இந்த அமைப்புகள்லாம் இந்த ராசியினுடைய அமைப்பை பொறுத்து இவர்கள் இருப்பாங்க. அப்போ ஒன்பதாம் இடத்துல இருப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு தானே அப்படின்னு சொல்லலாம். பத்தில் இருப்பது அவர் அந்த இடத்துல உச்சம் பெறுவார். பொதுவாக மேச லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உச்சமாக இருப்பார். ஒரு மேச லக்கணத்துக்கு ஒன்று எட்டக்கூடியவர் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய யோகம். அப்போ யோகமாக இருந்தாலும் அது அந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க கல்வியில் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் உத்தியோகத்தில் இருக்கத்தான் வாய்ப்பு உண்டு. இவங்க என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னா இவங்க வந்து அரசு துறைக்கு அனுப்பவர் உண்டு. அதாவது மிலிட்ரிக்கு போகிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த செவ்வாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது சுவர் பார்வை இருந்தால் நல்லாயிருக்கும். சுவர் பார்வை இல்லைன்னா கொஞ்சம் முன்கோபம் நிறைய இருக்கும். சுவர் பார்வையோடு இருந்துட்டாருன்னா அந்த நல்ல விஷயத்துக்கு செயல்படுவாங்க, சுவர் பார்வை இல்லைன்னா கெட்ட விஷயத்தில் செயல்படுவாங்க. அப்போ செவ்வாய் அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் அவங்களுடைய ராசி பலன், அவங்களுடைய உடல் அமைப்பு எல்லாம் இருக்கும், அவங்களுடைய யோகமும் அந்த அமைப்பில் இருக்கும். அப்போ பத்தில் செவ்வாய் இருப்பது யோகமே. பன்னிரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல செவ்வாய் இருந்தால், அப்போ பதினோராம் இடத்துல செவ்வாய் இருப்பது தோஷம் சொல்லுவாங்க. அதாவது மூத்த சுவர்கள் அதிகமாக இருப்பாங்க, லாபங்கள் நிறைய கூடும், அங்கேயும் அரசு உத்தியோகத்துக்கான பவர் உண்டு. ஆனால் அதிகமான உயர் பதவிக்கு போகாமல் சிம்பிளான உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதாவது கிளர்க்கு, இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ஃபியூன் மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க, இந்த பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் உத்தியோகம் இருக்குமா, அரசு உத்தியோகம் இருக்குமா, இந்த கண்டிப்பாக அந்த மாதிரி உத்தியோகம் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜீவனம் நல்லா பண்ணுவாங்க அப்படி சொல்லலாம். பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷமா அப்படின்னா தோஷம்னு சொல்லலாம். அப்போ பன்னெண்டில் செவ்வாய் குரு வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், உடல் வந்து மெலிந்திருக்கும், பேச்சு வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அப்பப்போ முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை மற்றவங்க சொன்னால் எடுத்துக்குவாங்க, அவங்களாம் யோசிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இந்த செவ்வாய் இருக்கும். இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தோஷம்னு சொன்னாலும் அது அந்த குணங்கள் மட்டும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். திடகாத்திரம் என்பதற்காக எதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய அமைப்பு இருக்கும். ஆக மொத்தத்தில் மேஷ லக்னம், மேஷ ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த அமைப்பு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.